பஞ்சாப் மாநிலம் குயில்பரும் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அமர்தீப் சிங். இவர் சாஃப்ட்வேர் என்ஜினியராக கர்த்தார் நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மல் கவுர் அப்படிங்கிற பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பெண்ணோட திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு தற்போது 4 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் 2 மாத விடுமுறையில் அமர்தீப் சிங் இந்தியாவுக்கு வருவார். இந்த நிலைமையில் தனிமையில் இருக்கக்கூடிய இவரது மனைவி ஹரிப்ரீத் சிங் அப்படிங்கிற ஆண் நண்பரோட நட்பாக பழகியிருந்திருக்கிறாங்க. கணவன் இல்லாத ஏக்கத்தையே ஹரிப்ரீத் சிங் தான் தீர்த்து வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இருவருமே நாங்கள் நண்பர்கள் தான் அப்படின்னு வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக ஹரிப்ரீத் சிங் அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு நிர்மல் கவர் வீட்டிலேயே தங்கிட்டாரு. இருவருமே கணவன் மனைவி போலவே வாழ்ந்து வந்திருந்தாங்க. இருவருமே இரவு பகல் நேரம் பாராம உல்லாசம் அனுபவிச்சிருக்கிறாங்க. இவங்க உல்லாசம் அனுபவிக்கும் போது 4 வயது மகள் ரொம்ப இடைஞ்சலாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா கூட வீடியோ கால் பேசும்போது ஹரிப்ரீத் சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மகள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஹரிப்ரீத் சிங், நம்ம ரெண்டு பேத்துக்குமே ஒருவர் ஒருவர் பிடிச்சிருக்கு, உன் கணவரும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், அவருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிய போவதில்ல, அவரும் மாதம் மாதம் 3 லட்சம் பணம் அனுப்பிட்டு இருக்காரு, பேசாமல் நம்ம ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம், அவர் மாதம் மாதம் அனுப்புகிற பணத்தையும் நம்மளே வச்சுக்கலாம், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னா அந்த கல்யாணத்துக்கு உன்னுடைய மகள் கட்டாயமாக இடைஞ்சலாக இருப்பா, இதுக்கு என்ன பண்ணலாம்னு நிர்மல் கவர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து 4 வயசு மகளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. இதற்கு நிர்மல் கவரும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு இரவே தூக்கு மாத்திரைகளை வாங்கி குழந்தைக்கு அதிகப்படியான தூக்கு மாத்திரையை கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்த்தாரில் இருக்கிற கணவருக்கு ஃபோன் செஞ்சு குழந்தை விளையாடும் போது இதய அடைப்பு ஏற்பட்டுருச்சு, மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே சிகிச்சை செய்யும் போது மகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகள் இருந்த சோகத்தில் இருந்த அப்பா மனைவி மேலே முழு நம்பிக்கையோட மனைவி சொன்ன வார்த்தைகளை நம்பினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கடந்த நிலையில் ஹரிப்ரீத் சிங்கும் மனைவியும் திருமணம் முடிக்க திட்டம் போட்டாங்க. அப்போது தான் ஹரிப்ரீத் சிங், நம்ம திருமணம் முடிச்சதுக்கப்புறம் எப்படியுமே உன்னுடைய கணவருக்கு இந்த விஷயம் தெரியதான் போகுது, அப்படி உன் கணவருக்கு தெரியும் பட்சத்தில் இதனால் வரலும் அவர் அனுப்பின பணத்தின் மூலமாக வாங்கின சொத்துக்களை கட்டாயமாக நம்ம மேலே கேஸ் போட்டு நம்மகிட்ட இருந்து வாங்கிடுவார், அதனால் இப்போவே நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும், உன் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வீடு எல்லாத்தையும் என்னுடைய அத்தை பேரில் மாற்றிடலாம், ஒரு கட்டத்தில் உன்னுடைய கணவர் இந்தியாவுக்கு வந்து நமது திருமணமான விஷயம் தெரிய வரும்போது நம்ம இருவருக்குமே ஒரு குழந்தையே பிறந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்குமே அவர் அனுப்பின பணத்தின் மூலமாக வாங்கின சொத்துக்கள் எதுவுமே இருக்காது, அதனால் அவரால் சட்ட ரீதியாக நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹரிப்ரீத் சிங் திட்டம் போட்டிருக்கிறாரு. இதை நம்பின மனைவியும் கர்த்தாரிலிருந்து அவர் மாதம் மாதம் அனுப்பக்கூடிய பணத்தின் மூலமாக வாங்கின சொத்துக்களை ஹரிப்ரீத் சிங்குடைய அத்தைக்கு எழுதி வச்சிருக்காங்க. அந்த சொத்துக்களை எழுதி வச்ச மறுநாளே மனைவிக்கு அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை கொடுத்து ஹரிப்ரீத் சிங் கொலை பண்ணிட்டாரு. இந்த செய்தி கர்த்தாரில் இருக்கக்கூடிய அமர்தீப் சிங்க்கு தெரிய வந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மகள் இறந்திருக்கிறாங்க, தற்போது என் மனைவியும் இறந்திருக்கிறாங்க, இந்த இறப்பில் எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஆன்லைன் மூலமாகவே பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்துருக்கிறாரு. அந்த புகார் பேரில் விசாரணை செய்யும் போது தான் அந்த தெருவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அதில் பல முறை ஹரிப்ரீத் சிங் வீட்டுக்கு வந்து போகிறோம், அவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தற்போது ஹரிப்ரீத் சிங் அவரது அத்தை மாமா உட்பட 3 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. அமர்தீப் சிங் கர்த்தாரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் அனுப்பிய பணத்தின் மூலமாக வாங்கின சொத்துக்கள் எல்லாமே பறிபோன நிலையில் தற்போது மனைவியும் மகளுமே இல்லாமல் போயிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் கூட இன்னுமே இந்தியா திரும்பாமல் கர்த்தாரிலே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கணவன்மார்களுமே இந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களது மனைவிகிட்டையும் உங்களது குடும்பத்தார்கிட்டையும் இது போன்ற 3வது நபர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.